அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சிலப்பதிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம அனைவருக்குமே வந்து சிலப்பதிகாரத்துடைய கதைகள் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் சிலப்பதிகாரத்துலேருந்து இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்தை ஈட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தை ஈட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். அதாவது பூம்புகார். பூம்புகார் அப்படிங்கிறது எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழ நாடு. பூம்புகாரில் தான் கண்ணகியும் கோவலனும் பிறந்திருப்பாங்க. பூம்புகார் அப்படிங்கிறது எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா சோழ நாட்டில் இருக்குது. அடுத்து இவரது தந்தை, அதாவது சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகளுடைய தந்தை யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், அதாவது சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகளுடைய தந்தை பெயர் இமயவரமன் நெடுஞ்சேரலாதன். அதேமாதிரி தாய் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நற்சோனை, அதாவது இளங்கோவடிகளுடைய தாய் பேர் வந்து நற்சோனை. அவங்களுடைய அண்ணன் தமையன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்குட்டவன். அவங்களுடைய அண்ணன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செங்குட்டவன். இளங்கோவடிகளின் காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிபி 2 நம்மளுக்கு தெரியும். இல்லை சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகளும் மணிமேகலை இயற்றிய சீத்தலை சாத்தனார் இரண்டு பேருமே வந்து சமகாலத்தவர். இரண்டு நூல்களுமே கிபி 2 நூற்றாண்டு தான். அதாவது இளங்கோ